டீச்சர் ஏன் எனக்கு ஃபோன் பண்றாங்க? என் நம்பர் அவங்க கிட்ட கொடுத்தியா? வாட்? சாரி, உண்மையிலே ஐ அம் சாரி ராதிகா. நீ டீச்சர் டீச்சர்னு பேசிக்கிட்டே இருந்தியா? என் வீட்டுல இருந்து ஃபோன் வந்ததும் நான் அவங்களே டீச்சர்னு சொல்லிட்டு இருக்கேன். நீ ஏ பாரு, வாட் எ ஃபூல் ஐ அம். ஏய், ஜஸ்ட் ஒன் செகண்ட், நான் அட்டன் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே, நான் ஃபோன் அட்டன் பண்ணிட்டு வந்துடுறேன். ஹலோ, எங்க இருக்கீங்க? பெங்களூருக்கு கிளம்புறேன்னு நான் சொல்லிட்டு தானே வந்திருக்கேன். அங்க தான் இருக்கேன். தெரியுங்க, ஹோட்டலுக்கு போயிட்டீங்களா? ஹோட்டல் ரூம்ல தான் இருக்கேன். சரி, உடம்பு எப்படி இருக்கு? இப்போ ஓகே. நேத்தெல்லாம் இந்நேரம் உங்களுக்கு ரொம்ப முடியாம இருந்துச்சுல, அதனால தான் கேட்டேன். இப்போ ஓகேன்னு சொல்றேன்ல. சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டாச்சு. மாத்திரை போட்டீங்களா? போட்டாச்சு. சரி, எப்போ வருவீங்க? எப்படி வர முடியும்? புரியலங்க. இல்ல, வேலை முடிஞ்சாதானே நான் வர முடியும். ஓ, அப்படியா? அங்க ஒண்ணும் பிரச்சனை இல்லையே. மயோ இல்ல. சரி, ஓகே, பை பாக்கியா. என்னாச்சு இவருக்கு? என் வீட்டில் இருந்துதா? ஏன் வீட்டுக்கு நான் போல? நான் சாப்பிட்டேன்னா நல்லா இருக்கேன்னா? எதை பற்றியும் கேட்கல. ஏதோ அர்ஜெண்டாக பணம் வேணுமா? ஏதோ வாங்கணுமா? அதுக்கு உடனே கேஷ் வேணுமா? நான் தான் சொன்னேன் ராதிகா, என் வீட்டில் என்ன ஒரு ஏடிஎம் மிஷின் மாதிரி யூஸ் பண்ணுறாங்கன்னு. இத்தனைக்கும் என்னோட ரெண்டு மூணு கிரெடிட் கார்ட்ஸ் அவகிட்ட தான் இருக்கு. எல்லாத்தையும் தேய்ச்சி முடிச்சிருப்பா போல இருக்கு. என் மேல அன்பும் இல்லை, அக்கறையும் இல்லை. வெறும் பணத்துக்காக மட்டும்தான் நான் அந்த வீட்டில் இருக்கேன். சாரி, உங்க லைஃபை நினைச்சா எனக்கு இன்னும் கஷ்டமா இருக்கு. அங்கிள் பாவம், உடம்பு சரியில்லைல்ல, அதான் எப்படி இருக்காருன்னு கேக்கறதுக்கு போன. சரி, நீ தூங்கு. என்னது வயிறு பெருசா இருக்குதா? இத பாரு, எங்க வீட்டுல கூட உன்னை மாதிரியே ஒரு பாப்பா இருக்கு. ஆமாக்கா, உங்க பொண்ணு இவ்ளோ மாதிரியே தான் இருப்பாள்ல. ஆமா சதி. என்ன உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போவீங்களா? உங்க அப்பா மாதிரியே எங்க வீட்லயும் ஒரு ஆள் இருக்காரு. என் புருஷனை தான் சொல்றேன், குடி குடின்னு எந்நேரமும் குடிதான். நம்ம எல்லாம் தண்ணிய குடிக்கிறோம், தண்ணிக்கு பதிலா இருந்தாலும் சாராயத்தை தான் குடிக்கிறாரு. உன் கதையும் ராதிகா கதையும் ஒண்ணுதாண்டி. அக்கா, படிச்சிருக்கோம் படிக்கல அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லக்கா. இவங்க குடிச்சிட்டு வந்தாலே நம்ம பொழப்பே போயிருது. ஆமா, நான் எங்க அப்பா ஒரு நாள் அடிப்பேன். ஏ மயு, அதெல்லாம் பண்ண கூடாதுமா, அதெல்லாம் அம்மா பாத்துக்குவாங்க. நீ பாட்டுக்கு நிம்மதியா இரு, எல்லாம் சரியாயிடும். சமத்து குட்டி, நான் போய் வேலையை முடிச்சிட்டு வந்துடுறேன். சரி, நீங்க யாராவது பால் குடிக்கிறீங்களா? ஆஹா, இல்ல ஆண்டி.
பாத்துக்கு பால் இருக்கா? பால் இருக்கா இனியா? எங்கேயோ வச்சனே, ரூம்ல தான்க்கா பார்க்கணும். நான் ஸ்டோர் ரூம்ல ஒன்னு பார்த்தேன், நான் போய் பாக்குறேன், இருங்க. நீங்க அங்க போய் பாருங்க, நான் மேல போய் பாக்குறேன். அக்கா நானும் பாக்கவா? பாரு. ஏன் இங்க வச்சிருக்கீங்க? வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்க போறோம்ல, அதான் எடுத்து இங்க வச்சிருக்கோம். ஐ எழிலண்ணா, செழியண்ணா, இனியா அக்கா, உங்க போட்டோ இதுல இருக்கா? ஏன், என்னாச்சு? இல்ல, அண்ணா போட்டோலாம் இருக்கு, உங்க போட்டோவும் இருக்கணும்ல. நான் இப்பதானே இந்த வீட்டுக்கு வந்தேன், அதனால என் போட்டோலாம் இருக்காது. அப்ப இவ்வளவு நாளா எங்க இருந்தீங்க? என்னோட வீட்ல இருந்தேன். அப்ப இது உங்க வீடு இல்லையா? இதுவும் என் வீடுதான். எங்க கிட்ட பால் இல்லையே மயூ. மயூ, இங்க பால் எங்கேயுமே இல்ல. அப்படியா? இனியா அக்கா கிட்ட கே போ. இரு, பால் இங்க இருக்கு. ஐ, பால் இங்க இருக்கு. இந்தாங்க அக்கா, இத வைங்க, வாங்க போலாம். சாப்பாடு எடுத்து வச்சிருக்கேன், சாப்பிடுங்க. எனக்கு காலையில சாப்பாடு வேண்டாம், நான் கிளம்புறேன். ஏன் சாப்பாடு வேணாம்? உங்களையும் என்னையும் மாதிரி வீட்டுல சாப்பாடு இல்லைன்னா பட்னியா கிடக்க போற? இவளுக்கு வெளியில சாப்பாடு வாங்கி கொடுக்கறதுக்கு என்ன ஆளா இல்ல? நான் கிளம்புறேன். காலேஜுக்கு தானே போற? நீங்க என்ன சொன்னாலும் எனக்கு வலிக்கவே வலிக்காத நினைச்சிட்டு இருக்கீங்களா? இல்லாதது எதையும் நாங்க பேசலையே. அதானே, உண்மையதானே சொல்றோம். உனக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கறதுக்கு ஆள் இருக்கு, எங்களுக்கு என்ன? அப்படியா? இப்ப என்ன, நான் வெளியவே போகாம வீட்லயே இருந்தா சந்தோஷப்படுவீங்களா? படிக்கிறத விட்டுடலாம்னு நினைக்கிறீங்க? விட்டுட்டு என்ன செய்ய போற சொல்லு. என்ன செய்ய போற? படிக்கதானே இங்க வந்தோம், இல்லைன்னா நாங்க ஏன் உன் கூட வர போறோம்? இந்த கன்றாவியெல்லாம் நாங்க பார்க்கணுமா? சொல்லு, ஏன் பார்க்கணும் சொல்லு. இப்ப நான் என்னதான் செய்யணும்? ஒன்னு வீட்டுல இருப்பேன், இல்ல வெளியில போய் யார் கூடியாவது பேசுவேன். உருப்படியா படிச்சு பொழைக்கிற வழியை பார்க்க மாட்டேன், அப்படிதானே? பெத்த பையனையும் பறி கொடுத்துட்டு உனக்காக இங்க வந்து உட்கார்ந்து இருக்கோம். இந்த வயசான காலத்துல எங்களை பாத்துக்கணும்னு உனக்கு தோணவே இல்ல? இல்ல, இப்ப யாரு பாத்துக்கறா? ஓ, நீதான் பாத்துக்கறேன்னு குத்தி காட்டுறிய. எனக்கு தெரியும், உங்களை நான் தான் பாத்துக்கணும்னு எனக்கு தெரியும். இத நான் எத்தனை தடவைதான் சொல்லுவேன், நீங்க நினைக்கிற அளவுக்கு ஒண்ணும் நடக்கவும் இல்ல, நடக்கவும் நடக்காது. நான் வரேன். எப்படி பேசி போற பாத்தீங்களா? ஆமா, பின்னென்ன?
டேய், நிஜமாக இருந்தாண்டா சொல்கிறேன். அட ஆமாண்டா, நான் தான் சொல்கிறேன்ல, பின்ன என்னவா? ஆ டே, ஒரு நிமிஷம், நான் திரும்ப கூப்பிட்றேன். ஆ வாங்க. ஹாய். ஹாய்ங்க. என்னாச்சுங்க, ஏன் ஃபோன் பண்ணப்போ எடுக்கவே இல்லை? அது கொஞ்சம் வேலையாக இருந்தேன், வேற ஒன்றும் இல்லை. ஓ ஓகே ஓகே, அவ்வளோதானா? நான் கூட பயந்துட்டேங்க. என்னடா கதை சொல்லிட்டு இருக்கும் போது டக்குனு ஃபோனை வச்சிங்களா? நான் ஏதோ தப்பா சொல்லிட்டோம்னு பயந்துட்டேங்க. அதுக்காகவா வந்தீங்க? ஆமா, பின்ன போன் எடுக்கலனா பக்குன்னு இருக்குள்ளங்க. வேற ஒன்றும் இல்லை, இதுக்காகலாம் நீங்க வரணுமா? பரவாயில்ல. எங்க இவரு? என் அப்பா. ஓ, அப்பாவா? வணக்கம் சார். நீங்க இந்த காலேஜில் தான் படிக்கிறீங்களா? இல்லை இல்லை சார், நான் இங்கே படிக்கல, நான் இன்ஜினியரிங் படித்தேன். நான் உங்களை டிவியில் பார்த்துருக்கேன். ஓ ஆமாம் சார், அவார்டு வாங்கும்போது பார்த்துருந்துருப்பீங்க. அப்புறம் அமிர்தாவை கொண்டு விட வந்திருக்கீங்க போல இருக்கு. உங்கள் தங்கச்சி இங்கே படிக்கிறாள? இல்லை சார், என் தங்கச்சி இங்கே படிக்கல, அவ ஸ்கூல் தான் படிச்சிட்ருக்கா. அமிர்தா, கிளம்பலாமா? கிளம்பலாம்ப்பா, வரேன். தம்பி, உங்கள் ஃபோன் நம்பர் கொஞ்சம் தெரியுங்களா? சார், என் நம்பர் அமிர்தா கிட்டே இருக்கும் சார். ஏன் நீங்கள் தரமாட்டீங்களா? ஆ தரேன் சார், நோட் பண்ணிக்கோங்க. இருங்க, இதிலே போட்டு கொடுத்துருங்க. வாங்க, போயிட்டு வரேன். வண்டி எடு. தெரியலமா, போய் பாரு. எதுக்கு என்ன கூப்பிட்டுருப்பாங்க? சரி வா. ஏய், நீங்க இங்க இருங்க, நான் போய் பாத்து வந்துறேன். சரிடி, பாத்து வா. என்ன சொல்ல போறாங்களோ தெரியல. எக்ஸ்கியூஸ் மீ மேம். எஸ், கம் இன். மேம், நீங்க வர சொன்னதா சொன்னாங்க. நீ எப்படி படிக்கிற? நல்லா படிக்கிறேன் மேம். உங்க அம்மாவை நாளைக்கு என்ன வந்து பார்க்க சொல்லு. ஓகே மேம். ஒரு 5 நிமிஷம் தான், அவங்க கிட்ட நான் கொஞ்சம் பேசணும், வர சொல்லு. ஆ சொல்றேன் மேம். சரி, நீ கிளாஸுக்கு போ. இனியா வந்துட்டாடி, என்னாச்சு? மேம் என்ன சொன்னாங்க? மேம் எங்க அம்மாவை கூட்டிட்டு வர சொன்னாங்க. ஏன்? அதான் எனக்கும் தெரியல.
திடீர்னு எதுக்கு அம்மாவை கூட்டிட்டு வர சொல்றாங்க? நான் ஒரு தப்பும் பண்ணலையே. மேம் கோவமா இருந்தாங்களா? உன்கிட்ட எப்படி பேசினாங்க? நல்லாதான் பேசினாங்க. அப்படின்னா பயப்படாத, டிசி எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. டிசி ஏன் கொடுக்க போறாங்க? நான் தான் இந்த தப்பு பண்ணலையே. அப்புறம் ஏன் பயப்படுற? பயப்படல, ஆனாலும் ஏன் கூட்டிட்டு வர சொல்லிருப்பாங்கன்னு ஒரு சின்ன டென்ஷன். சும்மா தான் கூட்டிட்டு வர சொல்லிருப்பாங்க, நீ டென்ஷன் ஆகாத. வாங்க போலாம். என்ன, ரெண்டு பேரும் ஒன்னா வந்திருக்கீங்க? இவ்வளவு வழியில எங்கேயும் பாத்தீங்களா? என்னங்க பதிலே சொல்ல மாட்டேங்கிறீங்க? என்னங்க அமிர்தா, நில்லு. என்ன ஆச்சுங்க? நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன். இவ காலையில என்ன சொல்லிட்டு போனா? எல்லாம் சரியா நடக்கிற மாதிரி சொல்லிட்டு போனால ஒண்ணும் நடக்கல. என்ன ஆச்சு? காலேஜில அந்த பையன் கூட பேசிட்டு நிக்கிறான். அடி பாவி, இவ அடங்கவே மாட்டான். நாம நம்ம வேலையை பார்த்துட்டு ஊருக்கு போக வேண்டியதுதான். இவளுக்கு நம்மளை பத்தியும் கவலை இல்ல, செத்து போனவன பத்தியும் கவலை இல்ல. ஏன் மருது அப்படி இருக்க? எதுக்கு திரும்ப திரும்ப அவங்க கூட பேசிக்கிட்டு இருக்க நீ? ஐயோ அம்மா, நான் அப்பதான் அவரை பார்த்து அப்பதான் அவர் கூட பேசினேன். அவன் உன் கூட காலேஜில் படிக்கல, உன் ஃப்ரெண்டோட அண்ணன்னு சொன்னதும் பொய். அப்புறம் எதுக்கு அவன் உன்னை தேடி வர்றான்? ஃப்ரெண்டோட அண்ணனும் இல்லையா? இல்ல, அதான் நான் சொல்றேன். அவன் இவ காலேஜுக்கு வர்றதே இவளை பார்க்க மட்டும்தான். ஐயோ கடவுளே, அசிங்கமா இல்லையா அமிர்தா உனக்கு? மா, இதுல அசிங்கப்பட என்ன இருக்கு? எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்க கூடாதா? நாம எதுக்கு இந்த ஊருக்கு வந்தோம்? நீ பசங்க கூட எல்லாம் ஃப்ரெண்ட் ஆவறதுக்கு தானா? படிக்கதாமா வந்தோம். படிக்கிறேன், வேலைக்கு போறேன், சம்பாதிக்கிறேன், வீட்டுல எல்லா வேலையும் செய்யறேன், சமைக்கிறேன். இந்த எல்லா வேலையும் சரியா தானே செய்யறேன்? இடையில எனக்குன்னு ஒரு ஃப்ரெண்ட் வந்து அவரோட பேசினது தப்பா? பாத்தியா, இவ நமக்காக வேலை செய்யறோன்னு குத்தி காட்டுறான். ஓ, அப்படி இல்லப்பா. ஆமா, நீ குத்தி தான் காட்டுற. ஏன், எதுக்காக நீ எங்களுக்காக வேலை செய்யணும்? எதுக்காக நீ கஷ்டப்படுற? நாங்க ஊருக்கு போயிடுறோம், நீ நிம்மதியா இரு. யார்கிட்ட பேசணுமோ பேசு, சந்தோஷமா இரு. நான் என்ன சொல்ல வந்தா நீங்க என்ன புரிஞ்சுக்கிறீங்க? நாங்க சரியாதான் புரிஞ்சுக்கிறோம். எங்களால உனக்கு பயன் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு, அதை நீயே சொல்லிட்டியே. அப்புறம் எதுக்கு நாங்க இங்க இருந்துகிட்டு நாங்க எங்க வேலையை பார்த்துட்டு கிளம்புறோம்? நீ நிம்மதியா இரு, சந்தோஷமா இரு.